இப்ப நாம இந்த தூய்மை செய்யறதுக்கு நம்ம என்னத்துக்கு வலு கொடுக்கறதோ அந்த ஜீவனை உருவாக்கணும்னு என்ன செய்யணும்? அந்த காலையில் எந்திரிச்சோன்னா அந்த துருவ நட்சத்திரத்து 4 மணிக்கெல்லாம் உங்களுக்கு முழிப்பு வந்துடும். இப்பெல்லாம் உங்களுக்கு இந்த தியானத்துல சரியா இருக்கும், 4 மணிக்கு நிச்சயம் உங்களுக்கு முழிப்பு வரும். அந்த நேரத்துல ஈஸ்வரான்னு சொல்லி உங்க உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும். என் உடல் முழுதும் படணும் என்ற நானுங்களே கணக்கணும், என் உடல்ல ஜீவான்மா ஜீவனுக்கு பரவும். அந்த 1 நிமிஷமா எண்ணும் போது தன் கனவுக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்று பெண்கள் எண்ணும். அவர் உடல்ல படணும், அவர் ஜீவாத்மா படணும். அதே சமயத்தில் ஆண்கள் பெற்றவனே தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று எண்ணும். இப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டு விட்டோம்னா எனக்கு துரோகம் பண்ணா அமெரிக்கால இருந்தாலும் கூட புறவோடு நன்மை செய்தான்னா விக்கல் ஆகுது. நீங்க பாசத்தோட குழந்தை இறந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சேன்னு எண்ணி பாருங்க சொல்லக்கூடாது. இப்ப கணவன் மனைவி இருந்து ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, இருக்கிறவன்லாம் இந்த மாதிரி செய்யறானே அப்படின்னு நீங்க என்ன இந்த உணர்வு? பெண்கள் சமைச்சு ஆண்கள் எவ்வளவு தடவை செய்யறாருன்னு சுத்தமா அவருடைய செயலற்றதாக மாற்றவன் பாசமா இருக்கிறவன் கணவனுக்கு இப்படி எல்லாம் தொல்ல வருதே இந்த மாதிரி பண்றாங்களேன்னு உணர்வு எடுத்தீங்கன்னா இந்த உணர்வு என்ன செய்ய கணவன் நினைக்கும் போது இந்த உணர்வு சேர்த்து அவருடைய திறமையெல்லாம் குறைச்சு போதும். அப்ப நாம என்ன செய்யணும்? இதே போல அந்த அருள் பெற வேண்டும், என் கணவருக்கு பெற வேண்டும், அவர் ஜீவான்மா பெற வேண்டும். நாங்கள் இருமனும் ஒன்றணும், இரு உயிரும் ஒன்றணும், இல்லாத வாழ்க்கையில் இருளை அகற்றும் அந்த அருள் சக்தி பெறணும். அந்த நேரத்தில் ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் என்ன அதிகமா கூட என்ன வேண்டாம். ராத்திரியில இந்த முழிப்பு வரும்போது இந்த மாதிரி செய்யுங்க. தியான வழியில் வரக்கணும் நிச்சயம் இந்த உணர்வுகள் அந்த 4 மணிக்குள்ள உங்களை 4 to 6 தட்டி எழுப்பும் பார்க்கல. உங்களை அறியாமல் ஒரு முழிப்பு வரும், இந்த நேரத்தில் அது சக்தி எதுவும். அப்போ பெண்கள் தன் கணவருக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆண்கள் தன் மனைவிக்கு கிடைக்கும் நினைக்கணும். நினைச்ச பெண் நினைச்சாலும் அந்த உணர்வுகள் பெற வேண்டும், அவர் உயர்ந்த சக்தி பெற வேண்டும், அந்த குரு அருளை பெற வேண்டும் என்று இது உணர்வுகள் அறிமுக செய்து அவர் பார்வையை தீமையை அகற்றும் அந்த சக்தி பெற வேண்டும். அவர் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், பார்ப்பவரெல்லாம் அவரை பார்ப்பவரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை செலுத்தி பெற ரொம்ப வேண்டாம். இது மாதிரி செய்ய அவர் சொல்லிலே இனிமை பெற வேண்டும், செயலிலே அவர் புனிதம் பெற வேண்டும், அவரை பார்ப்பவரெல்லாம் அந்த புனித நிலை பெற வேண்டும். கணவன் அதே மாதிரி மனைவியை கணவன் கணவன் மனைவி இதே மாதிரி எண்ணிப்படும். 5 நிமிஷம் இந்த மாதிரி முழிப்பு வரும்போது இருந்தாச்சுன்னா காலையில் எப்படி 6 மணிக்கு எந்திரிச்சுதான் ஆகணும். அப்ப என்ன ஒரு ஆனந்தமான நிலை வரும். இந்த மாதிரி நீங்க எண்ணும் போது பார்த்தோம்னா உங்க வீட்டுல இந்த மாதிரி உணர்வுகள் எண்ணும் போது பழியர் பழியன்னு ஒரு வெளிச்சம் வரும். உங்களோட வீட்டுக்குள்ளது ஒரு விதமான வெளிச்சம் வரும். ஏன்னா அதை நுகரப்படும் இது பட்டணம் மோதி அந்த இருளை நீக்கி அந்த வீட்டுக்குள்ள பழியன்னு ஒரு வெளிச்சம் வரும் பார்க்கலாம். ஏன்னா உங்க மூச்சலையப்பட்ட உடனே சூரியன் என்ன செய்யுது? தன் உடலை எடுத்துக்கொண்ட பாதரசத்தால் தன் அருகிலே வந்தவன மோதி இந்த விஷயத்தை பிரிச்சு பழியின் உலகம் முழுதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னா இதே மாதிரி எண்ணும் போது நம் உடலை எடுத்துக்கொண்ட சக்தி இந்த தீமை என்ற நான் மோதனவுடனே அது விலகி போகும். அவங்க உடல்ல ஒரு விதமான மகிழ்ச்சி வரும், அவங்க உடல்ல ஒரு புது விதமான ஒரு மகிழ்ச்சி வரும். உங்க அனுபவத்தில் இதை பார்க்கலாம். இதை நீங்க ஒவ்வொரு நாளும் இதை செய்து பழகணும். காலையில இப்போ 4 மணிக்கெல்லாம் ஆனா இது பண்ணி சொல்லி நாம் சொன்ன ஞான வித்துக்கு நீங்க சக்தி ஊட்டுறீங்கன்னு அர்த்தம். அடுத்தாப்பு என்ன செய்யணும்? வீட்டுகளே நம்ம வேலைக்கு அவசரமா போகணும்னு நினைப்போம். அந்த நேரத்துல சந்தர்ப்ப பயத்தால் அவங்க முடியாம இருக்கலாம். நான் பாரு பொம்பளை என்ன எந்திரிக்கிற பாரு ஒன்றும் செய்யல பாரு அப்படின்னு கோபத்தை எடுத்துக்கிட்டா அவர் உடல் உள்ள முடியாமைய நாம் அறிய முடியாது. அப்ப நம்மளுக்கு உடனே கோபம் வரும். அந்த கோப உணர்வுகள் நினைச்சு எதுக்கு ஊட்டோன்றோம்? ஏன்னா இந்த மாதிரி கோபம் வர்றதுக்கு காரணமே நம்ம உடலை கோபத்தை ஊட்டி உணர்வு அணுக்களா இருக்கு. அது சாப்பாடு தேவை. இந்த சந்தர்ப்பம் பார்த்து அந்த ஊட புகுந்துகிறோம். நம்ம சிந்திக்க முடியாத நிலையில அது சாப்பாடு எடுக்கும். என்ன உடல் அது இருக்குது, அதுக்கு சாப்பாடு தேவை. புளி 10 நாள் பட்டினியா போட்டவொடனே ராளை கண்டவன் நினைச்சு தாகிடு. இந்த செடி கொடிகள்லாம் காட்டுல கிடைக்கிறது, பூமிக்குள்ள பயஞ்சிடும், மழை இல்லைன்னா ஒண்ணும் காணும். மழை பெஞ்சவொடனே என்ன செய்யுது? திடு திடுதுன்னு தெரியுது. நீங்க விதைச்சா செய்வீங்க. ஆனா இந்த விஷ வித்துகள் உடனே வளரும். நல்ல வித்துகள் நீங்க போட்டா அவ்வளவு சீக்கிரம் முளைக்குதோ?
அதுக்கு வேண்டிய பக்குவ நிலையும் சூழ்நிலை உருவாக்குனாதான் அது விளையும், இல்லைன்னா அதனுடைய பலனை ஏற்றுக்கும். அப்ப நாம் என்ன செய்யணும், அந்த நல்ல ஞான குணங்களை நாம வளர்த்து பழகணும். இது மனித உறவுனால தான் சாத்தியமாகுது. அப்ப நாம் என்ன செய்யணும், இப்ப நம்ம ரோட்ல போறோம், அதன் நுகர்ந்த உணர்வு அணுவாகி அதுக்கு சாப்பாடு தேவை, கண்ண பார்த்த உடனே அவன் நடந்து சும்மா போயிட்டு வந்து நடக்கிறத பாரு, அவன் போறதை பாரு, நம்மளை அறியாமலே அந்த உணர்ச்சியை தூண்டி இந்த பொறாம உணர்வுகளை நம்ம சுவாசிக்க, இந்த உணர்வுகள் சுவாசித்த உடனே தொழில் செய்ய நீங்க போறீங்கன்னா அவனை பார்க்க போகும்போதே அவன் மேல வெறுப்பு வரும், நமக்கு அவன் செய்வேன். இந்த வெறுப்பான உணர்வுனா அவன் மனம் குண்டி அணிச்சு நம்மகிட்ட தவறா வேலை செய்வான். அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மையை கணக்கு எழுத போகும்போது என்ன செய்யுது, இந்த சிந்தனைங்க வந்தா கணக்கை தவற விட்டுருவேன். நம்ம மேதரிகாரி வந்து சங்கடப்படுவாங்க, கணக்கை தவற விட்டு காசை கையில கொடுத்து போட்டான், கணக்கு கூட்டி போடுறது இல்லை, கொடுத்து விட்டு காசை விட்டு போயிட்டான், திருப்பி கொடுத்தான், நீ எவ்வளவு ஐயா கொடுத்தம்ம திருப்பி கொடுக்கப்படாத. அப்ப நாம் நுகர்ந்த உணர்வு என்ன செய்யுது, நம்ம எரியாமலையும் மீண்டும் இந்த உணர்வுகள் அதனுடைய உணவுக்காக அந்த உணர்ச்சிகளை தூண்டி அது வளருது. நம் நல்ல குணங்களை அனுப்பி தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம கொடுக்க என்னங்களா, நல்ல குணத்தை பாதுகாக்க முடியுதோ. அப்ப நீங்க அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, அந்த உணர்வு தூண்டுனா ஈஸ்வரா அப்படின்னு நமக்குள்ள என்ன எது இயக்குது, அவன் உடல்ல பிரிது உணர்வுகளை கேலி பண்ணி பழகியிருப்பான். அவன் உணர்வை நாம அவன் முகத்தை பார்க்கல பேசல, அவன் உடல் சுற்றி அந்த ஆன்மால் இருக்கு, உற்று பார்த்தோம்னா அதனுச்சு கவர்ந்து நமக்குள் பதிவாக்கி நுகரை செய்யுது. அவன் அறியாமலேயே அவனை குற்றவாளியா பார்க்கிறான். அப்ப இது எது செய்யுது, நாம இந்த உணர்வின் அணுக்கள் உந்தப்படும் போது கவர்ந்து நம்ம அறியாமலேயே உள்ளுக்கு அது சாப்பாடு எடுக்கும். நுகர்ந்த பின் என்ன செய்யுது, நீங்க இங்க இருந்து மாம்பழத்துல இருந்து வாசனை வருது, நல்ல பழமா இருந்தாலும் ஆகாங்கிறோம், அதுல கொஞ்சம் புளிப்புகள் இருந்தால் புளிப்பா வருதுங்கிறோம், பழம் ஒண்ணுதான். அப்ப இதுல வருது காத்து நிலைகள் வருது, அதனை உணர்ந்து நுகர்ந்த ஒன்னா பழம் இருக்குன்னு பாக்குறோம். ஒரு பூச்செடியிலிருந்து வரக்கூடிய மனத்தை பார்த்தோன்னே நல்லா இருக்கு, ஒரு பச்சளையிலிருந்து வரக்கூடிய வாசனை பார்த்தோன்னா நமக்கு பிடிக்கல, என்ன ஏதோ ஒரு மாதிரி வாங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம உடல் உள்ள அணுக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் வாங்கி வர மாதிரி. இதெல்லாம் எது செய்யுது, நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் ரத்தங்களை கலந்தவுடனே நம் உடலுக்குள்ள இருக்கும் அணுக்களுக்கும் அந்த தீங்கி விளையும், நல்ல அணுக்கு கெட்ட அணுக்கள் தான் வளராதன. அப்ப நாம் என்ன செய்யணும், இதை போல நாம நல்ல அணுக்கள் ஏற்க மறுக்க போகும்போது வாங்கி வருது, கெட்ட அணுக்கள் எடுக்கும்போது சுவாசித்து வளருது, அது வளரப்போகும்போது நம்ம அறியாமலே மயக்க வருது. அப்ப அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும், இந்த ஆத்மசுத்தி செய்து கொள்ளலாம். இது வாழ்க்கை. இப்ப ஈஸ்வரான் சொர்வ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும், என் உடல் முழுதும் பண்ணணும், என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு இங்க நினைச்சு நிறுத்தி விட்டு என் உடல பெறோம். இப்ப எவன் அந்த மாதிரி நடக்கிறான், அவன் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெறணும், அவனுக்கு சிந்திக்கும் ஆற்றல் பெறணும். அப்படின்னா அவன் செயல் இங்க நுகர்ந்து நாம் எடுத்த உணர்வு ரெண்டு உயிருக்கு தான் வரும். இது ஒரு நெருப்பு, நாம நெருப்பு வச்சு ஒரு பாத்திரத்துல என்ன சரக்கு போடுறோமோ அதைத்தான் ரெண்டரை கலந்து ஒரு சுவையா இருக்கு. அப்ப அவனுடைய சிலருடைய உணர்வுகள் நான் எடுக்க போகும்போது அதன் இயக்கமா போயிட்டோம் நம்ம, ஏதாவது அப்ப நமக்குள்ள அதை உருவாக்க கூடாது. அதான் பிரம்மாவை சிறப்படித்தான் முருகன்,